அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். வெள்ளடி போகிறத பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டிருப்பீங்க. வெள்ளடி வந்து ஒரு நூலில் ஒரு கண்டு நூலை நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், இதை போல் சுற்றிக்க சொல்லியிருப்பேன். அது நூல் அங்கே காட்டுங்க, நூல் அதை சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த நூலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது போல் ஈயங்களை லைனாக கோத்துருங்க. ஆனால் சில ஒன்று சொல்லுவாங்க கம்மியாக கோத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்காயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸின்னு வச்சிங்களா, இடையில இடையில வந்து ஜாயிண்ட் போட தேவையில்ல. ஸோ இது வந்து நீங்கள் இது போல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கோத்துக்கலாம். கோத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இது பாருங்க வலை வந்து கண்ணி போட போகிறேன். ஒரு உங்களுக்கே ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டு, நான் வந்து கணக்கு வச்சு தான் போடுறேன் மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்து பெரிய வலையாக இருக்கிறதுனால கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக போடுறேன், ஓகேங்களா. இப்போ தான் தெரியும் ஒரு கண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஒரு கண்ணி விட்டு ஒரு கண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஈயத்தை கோக்க வேண்டியதான். ஸோ அந்த லெட்டுன்னு சொல்லக்கூடிய லெட்டை நீங்கள் கோக்க போகிறீங்க. ஒரு ஈயம் கொடுத்துருக்கேன், ஒரு கண்ணி. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் தான். ஸோ இதை சார்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் ரெண்டு பேட்ச் போடணும். இதோட சேர்த்து மூணு பேட்ச் வரும்னு வச்சிங்களா. இது ஃபஸ்ட்டு பேட்ச், இதுக்கு மேலே ஒரு பேட்ச், இதுக்கு மேலே ஒரு பேட்ச் வரும். அதை நான் உங்களுக்கு போர்டில் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருப்பேன். ஸோ அதே கான்செப்ட் தான், இது மாதிரி ஈயங்களை என்ன பண்ணுறோம் இணைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் வச்சு, ஓகேங்களா. அதை பண்ணலாம், அதான் அது மூணு விரல் கணக்கு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி மூணு விரல் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அளந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோதுவாக இருக்கோ நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வலையை வந்து பின்ன ஆரம்பிச்சு இதை மாதிரி பின்ன ஆரம்பிச்சு. ஸோ ஏன் இப்போ நான் ரெண்டு ரோல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ரெண்டு பண்ணால் கொஞ்சம் உருவாது வலை. ஸோ அதுக்காக தான் நான் ரெண்டு பண்ணுறேன். சிலவங்க வந்து ஒன்று பண்ணுவாங்க, என்ன பாருங்க உருவறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ இது வந்து பெரிய வலைக்காக நான் இது மாதிரி பெருசு பெருசாக போடுறேன். சின்ன வலையாக இருந்தால் சிறுசாக பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இது மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ எப்படி இருக்கு பாருங்கள், புரியுதுங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ ஒரு நூலில் அப்படியே அழகாக சுற்றிக்கிட்டே இது மாதிரி குச்சினை சுற்றிக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம அப்படியே அடுத்த பேட்ச் வரும்போது நம்ம அந்த கார்னர்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம், ஓகேங்களா. இந்த 3.5 கிலோ ஈயமும் தீர்ந்துருச்சு அப்படின்னா அங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் வலைக்கு வந்து 3.5 கிலோவும் பத்துச்சுன்னா நீங்கள் விட்டுடலாம், அப்படிலாம் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் அதை ஜாயின் பண்ணும்போது இது எனக்கு தெரிஞ்ச ஈஸி மெத்தடு. இதோட ஈஸி மெத்தடு வந்து கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஈயத்தை இணைச்சேன் அப்படின்னா நிறைய முடிச்சு வரும். ஸோ அது வந்து வலையை வந்து பார்க்கறது கொஞ்சம் நீட்னஸாக இருக்காது, ஓகேங்களா. கரெக்டாக 1.5 கேஜி வந்து அந்த வலை ஆக்சுவலாக நல்ல பெரிய வலை, 1.5 கேஜி வந்து கரெக்டாக ஆச்சு. கொஞ்சோண்டு வந்து பேலன்ஸ் மட்டும்தான் மீந்திருக்கு. நான் வலையை ஃபுல் வலையை முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ஒரு நண்பர் கொடுத்த ஆர்டர் கொடுத்ததோடைய இதுதான் இது, இன்னும் இது முடியல. ஸோ ஏன்னா ரொம்ப இந்த வெள்ளடி போகிறதா வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துங்க எப்படி போட்டுக்கலான்ட்டு இதுதான். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டே வந்துட வேண்டியதான். எப்படி நாட்டு போடுறது அப்படின்னா, நாட்டு வந்து நான் தனியாக வீடியோவில் போட்டு காட்டுறேன். நாட்டு வந்து எப்படி போடுறதுன்ட்டு, உரு நீங்கள் போடுற நாட்டு வந்து உருவே கூடாது. ஸோ இப்படி தான் வலை இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள் இதில் தான் ஈயம் கூத்துருக்கோம். இந்த ஈயம் கூத்துருக்கிறது இந்த நாட்டில் இந்த பக்கம் உள்வாட்டமாக விட்டு இப்படி எடுத்துக்கிறேன், உள்வாட்டமாக விட்டு எடுத்துக்க கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு இப்படி வளைச்சிக்கிறேன். இப்படி வளைச்சிட்டுனா யூ மாதிரி வளைஞ்சிருக்கும் பாருங்க, இப்படி வளைஞ்சிருக்கும் பாருங்க, வளைஞ்சிருக்கா இது வரைக்கும் இந்த நாட்டு வந்து யூ மாதிரி வளைஞ்சிருக்கும். அப்படியே நான் பண்ணுறேன், இந்த வலையை இப்படி தூக்கி கீழ்வாட்டமாக போயிடலாம். இந்த ரெண்டு வலைக்கும் கீழ்வாட்டமாக விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஒரு நாட்டும் போடலாம். அப்படின்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு இதை சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ரெண்டு நாட்டாக விழும். அப்போ விழும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா, வலை வந்து எக்காரணம் கூட உருவாது, நல்ல ஸ்ட்ராங்னஸாக இருக்கும். இப்போ பாருங்க பார்த்தீங்களா நாட்டு எப்படி பார்த்தீங்களா, இந்த நாட்டு வந்து உருவுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ ரொம்ப லைஃப் வரும். ஒரு கேஷ் நெட் வந்து ஒரு 4000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி வலை வாங்கும்போது ரொம்ப ஒர்த்தபிளாக இருக்கும், நூலும் கனமாக இருக்கும் பாருங்கள். ஸோ அப்படியே இன்னொரு ஈயம் ஈயத்தை வந்து அந்த லெட்டை வந்து தள்ளிட்டு அதேமாதிரி நீங்கள் நாட்டு போடுங்க அப்படி தான். இதுதான் வந்து கேஷ் நட்டோடைய லாஸ்ட் பேட்ச் இது. ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகிடும், ஓகேங்களா. டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம வந்து குரூப் ஒன்று
ஆரம்பிச்சிருக்கோம். வினோத் பரமவேகி கேஷ் நெட் குரூப்னு சொல்லிட்டு உங்கள் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப்பில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கற்றுக்குங்க. இந்த வலையை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுங்க, ஒரு விலையோட காஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நல்லாவே காஸ்ட் ஆகுது மெட்டீரியல் வாங்குறதுக்கே, சிலவங்க சொல்கிறாங்க கம்மியாகும்ட்டு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.